வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் மஷ்ரூம் எக் ரோல் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க மாவு எப்படி பிசைறது பார்க்கலாம். இப்போ நம்ம ரோல் செய்கிறதுக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். ஒரு கப் மைதா, ஒரு கப் கோதுமை மாவு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக நெய் இது போட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கதை கதன் கொஞ்சம் வார்மாக நான் ஊற்றி தண்ணி ஊற்றி பசிறேன். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரம் ஊறும், அதே சமயத்தில் சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி பசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். வாங்க இப்போ உள்ளே வைக்கிற மஷ்ரூம் மாம்பு எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போ கடாய் காஞ்சிடுச்சு, நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டுக்கிறோம். இப்போது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோ. வெங்காயம் அது சீஸ் போடுறதுனால சீஸ்லேயும் உப்பு இருக்கும், கொஞ்சம் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக வதங்கினாலுமே போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுக்கோ, அதை போட்டுக்கிறோம். கேப்சிகம் ஒரு பெரிய சைஸ் ஒன்று, பூண்டு ஒரு 2 பல் கட் பண்ணி போட்டுக்கிறோம். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது போட்டுக்கிறோம். கிரீன் சில்லி வேணாலும் போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். வாங்க திறந்து பார்க்கலாம். பாருங்க தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஆயிடுச்சு. எக் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஆம்லேட் பண்ணிக்கலாம். அதுக்கு 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். இந்த மிக்ஸ்டு இருந்தால் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மாவு பசைஞ்சு 15 நிமிஷம் ஊற வச்சோம் இல்லைங்களா, அதை திரட்டி நம்ம இப்போ சப்பாத்தி இப்போ பண்ணிக்கலாம். இப்போ தவா காஞ்சிடுச்சு, நம்ம இந்த சப்பாத்தி போட்டுக்கலாம். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது மேலே நம்ம எக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஊற்றிக்கலாம். இப்போ இதே மாதிரி திருப்பிக்கலாம். இந்த மாதிரி திருப்பிட்டு இப்போ நம்ம இந்த பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மஷ்ரூம், அதை இது மேலே போட்டுக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சம் சீஸ் போட்டுக்கலாம். பாருங்க இது அப்படியே ரோல் பண்ண வேண்டியது தான், இந்த மாதிரி ரோல் பண்ண வேண்டியது தான். ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.